மாதுளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணையை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லடையில் மேகலையும் சிலம்பாரின்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியுளிர் செங்குவலாய் திருக்குளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பறந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டேன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர், வளருமிளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களம் திரை இசை கவிஞர்கள் குறித்து பார்வையிடுவதாக அமைந்திருக்கிறது. மக்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு பெற்ற கவிஞர் வாலியா வைரமுத்துவா என்று இந்த இளம் சிறார்கள் பேச இருக்கிறார்கள். வலிகாமம் கல்வி வலயத்தினுடைய கண்களாக விளங்குகிற இரண்டு பாடசாலைகள், ஒன்று தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி, மற்றையது சுண்ணாகம் ஸ்கந்தவிரோதிய கல்லூரி. இரண்டு அணி சார்ந்த மாணவர்கள் இந்த தலைப்பை எடுத்து அலச இருக்கிறார்கள். திரைப்பட பாடல்கள் எல்லாம் கவிதைகள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் கவித்துவம் உள்ள திரைப்பட பாடல்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டால் அதை யாரும் மறக்க மாட்டார்கள். ஒரு காலத்திலே கண்ணதாசனுடைய பாடல்கள் அதிக செல்வாக்கு செலுத்தின, கண்ணதாசன் யுகம் என்று கூட குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு கண்ணதாசனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, அப்படி சொல்வது சரியோ தெரியாது, கண்ணதாசனுக்கு மாற்றீடாக ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆர் தலையிட்டு அறிமுகப்படுத்தியவர் தான் வாலி என்கிற கவிஞர். அவர் திருச்சிக்கார். அங்கே இருந்து அவர் வாலியினுடைய வரலாற்றிலே அவர் ஓவியராக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ரங்கராஜன் அவருடைய இயற்பெயர். அவருடைய நண்பர் இவருடைய ஓவிய ஆற்றலை பார்த்து, நீ மாலி மாதிரி வர வேண்டும் அப்பா, உன்னுடைய பெயர் வாலியாக அமையட்டும் என்று அவருக்கு வாலி என்று பெயர் கொடுத்தார். இப்போ மாலி என்கிற ஓவியரை பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் வாலி என்கிற பெயரை வைத்து அவர் சித்திரம் வரைந்தாரோ இல்லையோ மிகப்பெரிய கவிஞரானார். திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் விட அவர் திரை இசை கவிஞர் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அடையாளம். நான் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாடல்களை கூட அவர் எழுதியிருக்கிறார். அவர் ஏ ஆர் ரஹ்மானுடைய ஒரு படத்திலே அவர் ஒரு பாடல் எழுதினார், முஸ்தப்பா முஸ்தப்பா என்று பாடி டோன்ட் வொரி முஸ்தப்பா சொன்னார், மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்படி எல்லாம் எழுதினார். மூழ்காத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன் முஸ்தப்பா என்று எழுதினீர்கள், ஏன் ஒரு முத்தையாவை தெரியவில்லையா கேட்டார்கள். அவர் சொன்னார், முஸ்தப்பா யார் தெரியுமா, அவர்தான் என்னுடைய பெரிய நண்பர், என்னுடைய பள்ளித்தோழன். அந்த பள்ளித்தோழனுக்காகத்தான் அந்த பாட்டை நான் எழுதினேன், மூழ்காத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்று பள்ளித்தோழனை நினைத்து எழுதினேன் சொன்னார் வாலி. அப்படி சமூகத்திலே பல பக்கங்களிலே செல்வாக்கு செலுத்தியவர் வாலி. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் காலையிலே குளித்துவிட்டு தேவாரம் தெரியாதவர் இதையாவது பாடுவார், வாலியினுடைய பாட்டு. இப்படி வாலி பல தளங்களிலே செல்வாக்கு செலுத்தியிருக்கிறார். அவர் 2013 இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் வாலி பாடல்களால் இன்றும் வாழ்கிறார். மறுபுறத்திலே வைரமுத்து வடுகப்பட்டிக்கார். தமிழ் இலக்கியத்திலே முது மாணி பட்டம் பெற்றவர், பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவன். இந்த சங்கப்பாடல்களையெல்லாம் எடுத்து லாவகமாக இக்கால ஓட்டத்திற்கு ஏற்றார் போல கையாள்வதிலே வல்லவர். சங்க புலவன் பாடினான், ஞாயும் ஞாயும் ஞாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வொழி அறிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சந்தான் கலந்தனவே. இது கொண்டு வந்து யாரால் முடியும், இது கொண்டு வந்து வைரமுத்து திரைசைப்பாட்டிலே புகுத்தினார். இருவர் என்கிற திரைப்படம், மணிரத்னத்தினுடைய படம். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய், செங்கனி மூடிய வாய் திறந்து நீ ஒரு புதுமொழி சொல்லாய். அதிலே யாயும் யாயும் யாராகியரோ எழுதினார். இப்படி சங்க பாடல்கள் பற்றி ஒரு பிரஜையை, அல்லது புதிய சொற்களை பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல்
புன்னகையோ மௌவல் மௌவல், அதுக்கு பிறகுதான் தமிழ் புத்தாதி எடுத்தான். மௌவல் தமிழ் சொல்லா, தமிழ் சொல்லா, தமிழ் சொல்லா, ஆமா தமிழ் சொல்தான். இப்படி மௌவல் என்றால் என்ன என்று இன்றைய மாணவன் தேடுகின்ற அளவிற்கு பாட்டெழுதினார் வைரமுத்து. இப்படியே சொல்லி கொண்டு போனால் இவர்கள் எப்படி பேசுவது? இவர்கள் கருத்தில் கருத்துக்களை மொழிய வேண்டும், அதுதானே இந்த களம். ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திக்கிறோம். மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்த கவிஞர் யார்? வாலி என்கிறார்கள் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி மாணவர்கள். அவர்கள் அதிபர் திரு மணிசேகரன் அவர்களதும், ஆசிரியர்களான திரு ரமேஷ், திருமதி க சுவர்ணராஜ் ஆகியோரதும் வழிபடுத்தலிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். அதே போலவே வைரமுத்துதான் என்று இங்கே வாதிட இருக்கிறார்கள் சுன்னாகம் ஸ்கந்தவிருதய கல்லூரி மாணவர்கள். அவர்கள் அதிபர் திரு செல்வஸ்தான் அவர்களதும், ஆசிரியை திருமதி கனகதுர்கா கனகரத்தினம் அவர்களதும் வழிபடுத்தலிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள் மகாஜன கல்லூரி அணியினர். வாலி மூத்தவர், அவரே தொடக்கமாக அமைகிறார். வாலியே என்று வாதத்தை தொடக்கி வைக்கிறார் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி மாணவி, தரம் 11 வகுப்பிலே கல்வி கற்கிற மகிழினி கௌரிகாந்தன். அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். தொன்மை நிறைந்த தமிழ் தொல்லமரர் அகத்தியர் தந்த தமிழ், முன்னவர் போற்றிய தமிழ், மூவேந்தர் வளர்த்த சங்க தமிழை வணங்கி, என்னிச் சிறப்பிற்கு காரணமாய் அமைந்துள்ள மகாஜன மாதாவையும் வணங்கி, பெருமதிப்பிற்குரிய நடுவரவர்களுக்கும், என் தரப்பு வாதிகளுக்கும், எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும், டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது வணக்கம். உமக்கு தரப்பட்ட தலைப்பானது மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்துள்ள கவிஞர் வாலி. தமிழக அரசினால் வழங்கப்பட்ட சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை 5 முறை பெற்ற பெருமை கவிஞர் வாலி அவர்களையே சேரும். கலைமாமணி விருதும் இவராலே தமிழக அரசினால் வழங்கப்பட்டது. பாட்டு புலமை, இதர கவிஞர்கள் மற்றும் இசையமைப்பாளர்களுடன் பழகும் பாங்கு, மொழியாளுமை திறன், மேலும் தலைமுறை மாற்றத்திற்கேற்ப பாடல் புனையும் திறன், எந்த ஒரு சூழலிலும் ஆணவத்துணியை வெளிப்படுத்தாத பாங்கு, புது கவிதையிலேயே ஆன்மீக காவியங்களை படைக்கும் ஆற்றல், பாடலிலேயே கதையையும் கூறிவிடும் சாமர்த்தியம், இத்தகைய இசை வடிவம் மட்டுக்கும் பாடல் புனையும் திறன் என பல்வேறு வகைகளிலும் கவிஞர் வாலியே கவிஞர் வைரமுத்துவை விட மேன்மையான கவிஞராக திகழ்கிறார். நான் கேட்கிறேன் நடுவரவர்களே, நான் பின்பு கூறியவற்றில் ஒரு விடயமாவது கவிஞர் வைரமுத்துவிடம் காணப்படுகிறதா? நிச்சயமாக இல்லை. 1973 பாரத விலாஸ் படத்தில் இடம்பெற்ற இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு என்ற பாடல் வரிகளுக்காக தேசிய விருது கிடைத்தது. ஆனால் வாலி விருதை ஏற்க மறுத்துவிட்டார். இப்பாடலில் தேசிய ஒற்றுமையும், எல்லா மொழி பேசுகின்றவர்களும் இந்தியர் தான் என்ற ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தியுள்ளார். வாலி தாயை போற்றுவதில் வைரமுத்துவை விஞ்சி நிற்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவா, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே என்று அடுக்கடுக்காக பாடல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்பாடல்கள் இதையெல்லாம் போய் அம்மாவிட்ட காசு கேட்கிறவன் வாலின்ற பாட்டு சொல்லுவான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் அம்மா தூக்கி கொடுத்துருவா, 500 ரூபாய் இந்தா போடா. பாத்தீங்களா சார், நீங்களே சொல்றீங்க வாலி எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, எவ்வளவு சென்டிமெண்ட் தார, அவ்வளவுக்கு மக்கள் மனதில் அவரிடம் பிடித்திருக்கிறார். அக்காலத்தில் வாலி என்ற இந்த பாடலை பாடாமல் யாரும் தங்கள் குழந்தைகளை நித்திரையாக்கியதே இல்லை என்று கூறலாம். அவ்வளவு அற்புதமான பாடல் அது. அது என்னவெனில், அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அல்லை விழி மூடம்மா என்பதாகும். இந்த பாடலில் 3ம் புறையில் தொட்டில் கட்டி என்று ஒரு வரி இடம்பெறுகின்றது. தமிழர்களிடையே 3ம் புறை என்பது மிக முக்கிய இடத்தை பெறுகின்றது. 3ம் புறையில் தொட்டில் கட்டி அதில் குழந்தையை வளர்த்தினால் அக்குழந்தை ஆரோக்கியமாக வளரும் எனும் மெய்ஞானத்தை வெளிக்காட்டியவர் கவிஞர் வாலி. ஆகவேதான் வாலி மக்கள் மனதில் அதிக இடம் பிடித்தவர் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன்.
ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் வாலியிடம் கேட்டார், 15 நிமிடத்திற்குள் இந்த மட்டிற்கு பாட்டு எழுத முடியுமா என்று. சொன்ன நேரத்திற்குள் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று பாடலை எழுதியதும் எம்ஜிஆர் அக்கை கடிகாரத்தை அவருக்கு பரிசாக அளித்து விட்டார். அத்தகைய திறமை வாய்ந்தவர் வாலியே. அவர்தான் மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தவர் என்பது தெளிவாகின்றது. இந்தியாவில் மலையாள கவிஞர் ஓ என் வேலு குரூப் நினைவாக வழங்கப்படும் ஓ என் வி விருது கடந்த ஆண்டு கவிஞர் வைரமுத்துவிற்கு கிடைப்பதாக அறிவிக்கப்பட்டது. பின் பார்வதி போன்றோர் எதிர்ப்பால் இவ்விருது வைரமுத்துவிற்கு அறிவிக்க படவில்லை. இதற்கு முக்கிய காரணம் மீட்டோ விவகாரத்தில் 18 பேர் வைரமுத்து மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைத்ததாகும். வாலியவர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். கிருஷ்ண விஜயம் 1, 2, 3, பாண்டவர் பூமி, அவதார புருஷன், கிருஷ்ண பக்தன், ராமானுஜ காவியம் போன்ற நூல்களையும், எம் சவுந்தரராஜன் பாடிய உராறு முகமும் இராறு கரமும் போன்ற பக்தி பாமாலைகளுக்கு வரிகளால் பூமாலை கோர்த்தவர் வாலி. ஆனால் வைரமுத்து அவர்கள் ஆன்மீகத்தினை தொட்டு கூட பார்க்கவில்லை என்பதை நான் அடித்து கூறுவேன். அது மட்டுமல்ல, நான் இத்தனை பாடல்கள் எழுதியிருந்தும் எனது தந்தையின் இறப்பின் போது என்னுடைய பாடல்கள் ஒன்று கூட இடம்பெற முடியவில்லையே என்று வைரமுத்து அவர்கள் வருந்தியதாக அறியக்கூடியதாக உள்ளது. இறுதியாக ஒன்றை கூறிவிடை நடுவரவர்களே, தாங்கள் ஏற்கனவே கூறியதுதான், இருந்தாலும் கொஞ்சம் மெட்டோடு பாடலாம் என்று எண்ணுகின்றேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே என்ற வாலியின் இவ்வரிகள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளன. ஆகவே இவ்வாறானவற்றையெல்லாம் பார்க்கும் போது மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்த கவிஞர் வாலிதான் என்ற நல்ல தீர்ப்பை நல்குவீர்கள் என்று எதிர்பார்த்து, நான் விட்டு செல்வதை தொட்டு செல்ல என் அணியினர் வருவார்கள் என்று கூறி தொகுப்புறையில் சந்திக்கும் வரை நன்றி. மகிழினிக்கு நல்ல குரல் வளமும் இருக்கிறது. அந்த குரல் வளத்தோடு வாலிக்கு அவர் அணி சேர்த்தார். வாலிப கவிஞர் என்கிற அடைமொழியே வாலியை சிறப்பித்து பேசப்படுகிற ஒரு விடயம். அவர் எந்த விருதுகள் பெற்றாலும் என்ன, 5 முறை 6 முறை தேசிய விருதுகள் பெற்றிருக்கலாம். 2007 நான் நினைக்கிறேன் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கூட கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய ஒரு மிக உயர் விருது. அந்த விருதுக்கு சொந்தக்காரன் வாலி. ஏனென்றால் அவருடைய காலம் நீண்ட காலம், 1913 அவர் பிறந்தவர் என்று நினைக்கிறேன். அதிலே இருந்து 2013 வரை அவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் ஒரு மிக நீண்ட காலத்திற்கு சொந்தக்காரன். பல கதாநாயகர்களுக்கு அவர் பாட்டு எழுதியவர். எம்ஜிஆர், சிவாஜி, விஜய், அஜித், சிம்பு, அப்படி அவர்களோடு பாட்டெழுதக்கூடிய வல்லமை பெற்றவர் வாலி என்றால் பல சந்ததிகளை கண்டிருக்கக்கூடிய பெருமை பெற்றவர் வாலி. இல்லை இல்லை, மக்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு பெற்ற கவிஞர் வாலி இல்லையப்பா, வைரமுத்து தான் என்று இங்கே தங்களுடைய கருத்தை முன்வைக்க வருகிறார்கள் சுன்னாகம் ஸ்கந்தவருதய கல்லூரி அணியினர். ஸ்கந்தவருதய கல்லூரியினுடைய அணித்தலைவர் அல்ட்ரின் குரூஸ் சாருஜன் வைரமுத்துக்காக வாதிடுகிறார். என்ன பேசுகிறார் கேட்போம். சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன், சுடு தார்ச்சாலை மீதிலும் ஒரு தாமரையாய் பூப்பேன் என்ற வைரமுத்துவின் வைரமொழிகளை முன்னிறுத்தி என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு தலை வணங்கி அன்றும் இன்றும் என்றும் நீதி வலுவா தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் என் பெருமதிப்பிற்குரிய நடுவரவர்களே, மக்கள் மனதில் பெரிதும் நிரம்பி வழிவது வைரமுத்துவே என்ற உண்மையை என் சார்பில் இடித்துரைக்க வந்திருக்கும் என் தரப்பு தோழர்களே, எமை எதிர்த்து வாதிட வந்திருக்கும் என் எதிரணி தோழர்களே, அனைவருக்கும் என் சிரம்தாழ்ந்த வந்தனங்கள். நடுவரவர்களே, தலைவர் என்ற ரீதியிலே தலைப்பை வரையறை செய்ய வேண்டிய கடப்பாடு எனக்கு உண்டு. அந்த வகையிலே தலைப்பை நாம் நோக்குகையிலே மக்கள் மனதில் பெரிதும் இடம் பிடித்த கவிஞர் வைரமுத்துவா வாலியா என்பதுதான் இன்றைய விவாதம். அதற்கிணங்க மக்கள் மனதில் பெரிதும் இடம் பிடித்த கவிஞர் வைரமுத்துவே என்ற உண்மையை ஆணித்தனமாக நிறைவேற்ற வந்திருக்கின்றோம். கவிஞர்கள் விசித்திர பறவைகள். அவர்கள் எப்போதாவது ஒரு முறைதான் பூலோகத்துக்கு வருவார்கள், மற்றும்படி விண்ணுலக சுவர்க்கத்திலேயே மிதந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நினைத்தால் சந்திரனில் கூடு கட்டலாம், செவ்வாயில் செந்நெல் மேயலாம், பனித்துளிக்குள் ஆழ்கடலை காணலாம், ஆழ்கடலை பனித்துளியாய் பார்க்கலாம்.
ஆகவே இன்றைய கால மக்களின் நவீனத்துவத்தின் அடிப்படையிலே மக்கள் மனதை கவர்ந்தெழுக்கக்கூடிய கவித்தன்மை எந்த கவிஞருக்கு இருக்கின்றது என்றால் அது வைரமுத்துவே என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. கவிஞர் வைரமுத்து மக்கள் மனதிலே பிரபல்யம் அடைந்ததற்கு அவருடைய எளிமைமிகு பாடல்களும் காரணமாக அமைந்தது. எளிமைமிகு பாடல்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அன்றைய காலங்களிலே பாரதி தன்னை விட சிறந்த கவிஞர்கள் இருந்த பொழுதிலும் மற்றைய கவிஞர்களிடம் பார்க்க மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்ததற்கு காரணம் அவர் எளிமைமிகு பாடல்களை உற்பத்தி செய்ததுதான். அதே போலதான் கவிஞர் வைரமுத்துவும் எளிமைமிகு பாடல் வரிகளையும் கவி வரிகளையும் உட்புகுத்தியதால் படித்தவர் மட்டுமல்ல பாமரரும் புசிக்கக்கூடிய விதத்தில் அது அமைந்திருந்தது. ஆனால் கவிஞர் வாலியுடைய கவிய கட்டமைப்பை நாம் நோக்குகையிலே பெரும்பாலான கவிகள் ஆசான மகராதிகமின்றி நுழைய முடியாத இரும்பு கோட்டையாகவே காணப்பட்டது. இதனால் படித்தவர் பாமரர் என்கின்ற பாகுபாட்டு நிலை அவருடைய கவி உணர்த்தி நின்றது. கவிஞர் வைரமுத்து பல விதமான கவிவரிகளை இயற்றியிருக்கின்றார். அவை மக்களின் மனதில் எவ்வாறு சென்றடைந்தது என்பதை உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். காதலித்து பார் என்கின்ற கவிதையால் ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனதை கவர்ந்திழுத்தார். கூடு மற்றும் விறகு என்ற கவியர்களால் ஏழ்மை நிலையில் இருக்கும் ஒருவனின் ஏழ்மை துன்பத்தையும் அவருடைய பாடுகளையும் கண்ணீர் துளிகளையும் நமக்கு படும்பிடித்து காட்டுகின்றார். இதன் மூலமாக பாமரனதும் ஏழைகளதும் மனதை கவர்ந்து கொள்கின்றார். இறக்க முடியாத சிலுவை சொன்னவள் நான் தான், உங்களுக்கும் சேர்த்து சுவாசிக்கின்றேன் என்று சொன்னவள் நான் தான். இவ்வாறாக கவிவரிகளை ஆரம்பிக்கின்ற காதலி தன்னுடைய காதலனிடம் கால்களில் லாடங்களோடு நான் எப்படி உங்களோடு ஓடி வருவேன் என்று கேள்விக்குறி கேட்கின்றாள். இந்த கேள்விக்குறியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது என்ன, காதல் இருக்கத்தான் வேண்டும், ஆனால் காதலை விட குடும்ப பொறுப்பு முக்கியம் என்று இக்கால இளைஞர்களுக்கு முக்கியத்துவமாக உணர்த்த நிற்கின்றார். முதன் முதலாய் அம்மாவுக்கு என்ற கவி மூலமாக ஒட்டுமொத்த அன்னையர் மனதையும் கவர்ந்திழுத்தார். அதில் பலர் மனங்களை கவர்ந்த வரி இதோ உங்களுக்காக. எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாயிருக்கா. எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாயிருக்கா என்று கண்ணீர் துளிகளால் வினாக்குறியிடுகிறார். ஆகவே கவிஞர் வைரமுத்து தன்னுடைய கவிதையோடு நின்றுவிடவில்லை. கட்டுரைகள் சிறுகதைகள் போன்ற பல ஆக்கங்களை மேம்படுத்தி ஆக்கி மக்கள் மனதிலே நீங்க இடம் பிடித்து இன்று வரை நிலைத்து வருகின்றார். கவிஞர் வாலியினுடைய கவிகள் சிறந்தவைதான், ஆனால் அவருடைய கவி பயணமானது திரை உலகனுடையே முடங்கி விடுகிறது. ஆனால் கவிஞர் வைரமுத்து அவற்றையும் தாண்டி அவற்றுக்கும் அப்பால் பல தத்துவங்களை மக்களுக்கு ஊட்டுகின்றார். ஆசியாவையும் தாண்டி அவருடைய கவி அகிலத்தை தொட்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. ஏன், அவர் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்கின்ற நூல் 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நூல் சிறந்த ஆக்கத்தில் மேம்படுத்தப்பட்டு இருந்தால்தான் அது அடுத்த மொழிக்கு மேம்படுத்தப்படும். அதே போலதான் இவர் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் அது மிகையாகாது அல்லவா. ஏன், கவிஞர் வைரமுத்து எழுதிய மரங்களை பாடுவேன் என்கின்ற கவிதை அமெரிக்காவிலே உள்ள பல்கலைக்கழகத்தில் பாட விதானத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு பாட விதானத்திலே இணைக்கப்பட்ட ஒரு கவிதையாகும். இதன் மூலமாக என்ன தெரிகிறது, அவர் நாடுகளை அல்ல கண்டங்களையும் தாண்டி பல்வேறு மக்களின் மனதில் குடிகொண்டுள்ள ஒரு கவிஞனாக இருக்கின்றார். எனவே கவிஞர் வாலி சிறந்த கவிஞர் தான், ஆனால் அவருடைய திரைப்பயணமானது அவருடைய கவிப்பயணமானது பாடலுடனும் அவருடைய நூல்களுடனுமே முடிந்துவிட்டது. ஆனால் வைரமுத்து சிறுகதைகள் கட்டுரைகள் மற்றும் பாடல்கள் போன்ற பல ஆக்கங்களை ஆக்கி மக்கள் மனதை கவர்ந்திருக்கின்றார். நீங்கள் சொன்னீர்கள், எதிர்த்தரப்பினரே நீங்கள் சொன்னீர்கள், ஆணவம் மற்ற நிலை கவிஞர் வாலிடம் காணப்படுகின்றது என்று. ஒரு முறை இசையமைப்பாளர் ஒருவரிடம் வாலி தன்னுடைய கவி வரிகளை காட்டுகின்றார். அப்போது இந்த வரிகளை இவ்வாறு மாற்றி போடுவோம், அதை இரண்டாவதாக போடுவோம் என்று என்ன நான் சொல்வது என்று அவர் கேட்கையிலே கவிஞர் வாலி என்ன தெரியுமா கேட்டார், இதோ மேலே இருக்கின்றதை இந்த பிள்ளையார் சொல்லி இதையும் மாற்ற வேண்டுமா இல்லை அதுவும் இருக்கட்டுமா என்று சுட்டி காட்டினார்.
அக்காலத்திலே வாலினுடைய கவிகள் சிறந்தது என்று நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்களே நடுவர்களே, நீங்களே சொன்னீர்கள். அன்றைய காலங்களிலே அன்றைய கால கவிஞர்கள் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் நவீனத்துவத்துக்கு ஏற்ப கவிஞர்கள் மேம்பட்டு கொண்டு போகிறார்கள். அன்று கண்ணதாசனாக இருந்தால் இன்று வைரமுத்து. அதனால்தான் 18 நிமிடத்தில் அமைத்தார்கள் என்று சொன்னீர்கள். 8 நிமிடத்தில் எங்களுடைய கவிஞர் வைரமுத்து முதலாவது பாடலை அமைத்தார். ஆகவே எந்த விதத்திலுமே கவிஞர் மக்கள் மனதில் பெரிதும் இடம் பிடித்துள்ள கவிஞர் வைரமுத்துவே 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 என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வைரமுத்து பல தளங்களிலே கால் பதித்திருக்கிறார். வைரமுத்துவனுடைய பாடல்கள் தனியே திரைசை பாடல்கள் மாத்திரமல்ல, அவை மிகச்சிறந்த கவிதைகளாக விளங்குகின்றன. அதைவிட நல்ல புதினங்களை எழுதியிருக்கிறார். கள்ளிக்காட்டு, இதிகாசம், கருவாச்சி, காவியம், இப்படியெல்லாம் அவருடைய நூல்கள். திருத்தி எழுதப்பட்ட தீர்ப்புகள், இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, இவையெல்லாம் பலராலும் விரும்பி பயன்படுத்தப்படுகிற வாசிக்கப்படுகிற நூல்களாக அமைந்திருக்கின்றன. அப்படி வைரமுத்து தான் மக்கள் அதிகம் விரும்புகிற, மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கவிஞர் என்று வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் சுன்னாகம் ஸ்கந்தவருதய கல்லூரி அணியினர். இது இந்த பிள்ளைகள் மத்தியிலே திரைப்பழக்கத்தை வளர்ப்பதற்கான தலைப்பு கிடையாது. இது இவர்கள் மத்தியிலே ஒரு இரசனை பண்பை வளர்ப்பதற்கான, இவர்களுடைய பார்வை எப்படி விரிகிறது, இரசனை செல்வாக்கு இவர்கள் மத்தியிலே எப்படி புகுந்திருக்கிறது என்பதை கண்ணோட்டமிடுவதாகவும், அவர்கள் இந்த பாடல்களிலே இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை தேடி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த களம் இவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சொற்சமர் களத்திலே மக்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு பெற்ற கவிஞர் யார் என்று இந்த பிள்ளைகள் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். வாலியே என்கிறார்கள் மகாஜன கல்லூரி அணியினர், வைரமுத்துவே என்கிறார்கள் ஸ்கந்தவருதய கல்லூரி அணியினர். இது வாலிக்கான வாய்ப்பு. வாலியை கூட்டி வருகிறார் தெளிப்பளை மகாஜன கல்லூரியினுடைய மாணவி கனிமொழி கணேஷ் ஆனந்தன். கனிமொழி கூட வாலிக்கு மிகவும் பிடித்தமான பெயர். அவர் திமுக காரன். சரி, பேசுங்கள். கொடி வருடி பூந்தன்றல் குலவுகின்ற தெம்பொதிகள், தமிழ் வருடி பூத்தவளே மடித்தமிழை வணங்கி, எனது மகாஜன மாதாவையும் வணங்கிக் கொண்டு நடுவுநிலையை தவறாது தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவரவர்களே, என் திறப்புவாதிகளே, எதிர்த்திறப்புவாதிகளே, அன்புக்கினிய டான்சி வினியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வந்தனங்கள். எடுத்து ஓர் அம்மை எய்வதற்கு சுக்ரீவர்களும் விரும்பிய வாலி என்று மக்கள் அனைவராலும் போற்றப்பட்ட வாலியை பற்றிய நான் இங்கு வாதிட வந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 7500 திரைப்பட பாடல்களை எழுதி உலக சாதனையை படைத்தவர் இவர். 15000 என்று நான் இங்கு வாசித்தேன். சரி, நீங்க மொத்தமாக 15000 பாடல்கள், திரைப்பட பாடல்கள் 7500. மேலும் நடுவர் அவர்கள் குறிப்பிட்டது போல பாரத தேசத்தின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் வாங்கப்பட்டவர். அதாவது 5 தலைமுறைகளுக்கு இவர் பாட்டு எழுதியிருக்கின்றார். MGR முதல் சிவகார்த்திகேயன் வரை இவர் பாடல் எழுதாத நாயகர்களே இல்லை எனலாம். நட்பு, தாலாட்டு, சமூகம், கடவுள், காதல், நம்பிக்கை என்று இவர் கருப்பொருளாக கொண்டு பாடாத வகைகளே இல்லை எனலாம். இன்று வந்து உங்களை 1980களில் பிறந்தவர்களுக்கு கூட கணினி அறிவும் டெக்னாலஜி அறிவும் மட்டுமட்டாகத்தான் காணப்படுகின்றது. எதிர்த்திறப்புவாதிகள் கூறினார்கள், வைரமுத்திற்கு மட்டும்தான் அறிவியல் அறிவு இருக்கின்றதாம் என்று. ஆனால் வாலிவர்கள் பாடுகின்றார் பாருங்கள், ஹார்ட்வேர் உள்ளம் கட்டு சாஃப்ட்வேர் என்றே அது ஆனதென்ன, சம்திங் எனக்குள்ளே நேர்ந்ததென்ன. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாருக்கு எழுதப்பட்ட பாடல் இது. இந்த வரிகளிலூட நமக்கு என்ன விளங்குகின்றது? கவிஞர் வாலி அவர்கள் காலத்திற்கு காலம் தன்னை அப்டேட் செய்திருக்கின்றார் என்பது அழகாக விளங்குகின்றது. சங்ககாலம் தொட்டு புலவர்கள் தமக்கிடையே போட்டி, பொறாமை, எரிச்சல் கொண்டிருப்பவற்றை நாங்கள் இலக்கியங்களூடாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் தனது சக கவிஞரான கண்ணதாசனை பற்றி அழகாக வாலி கூறுகின்றார். அன்புநேசனே, கண்ணதாசனே, நீ தாடியில்லாத தாக்கூர், மீசையில்லாத பாரதி என்று இவ்வாறு வெளித்தோற்றத்தை மட்டுமல்லாது காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் நீ. இவ்வளவு அழகான வரிகள். கண்ணதாசன் இறந்த பொழுது கூட யமனை பார்த்து பாடினார் வாலி. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த கவிவரிகள் எனக்கு பாடவில்லை. யமன் கூட படிக்காதவன். அதேதான். தங்கிலிசை பற்றியும் வாலி அவர்கள் பாடியிருக்கின்றார். நடுவரவர்களை நீங்கள் கூறினீர்கள், நட்பை பற்றி அழகாக பாடியிருக்கின்றார் முஸ்தபா முஸ்தபா. நட்பை பற்றி இந்த பாட்டு மட்டுமல்ல, காட்டுக்குயிலே மனசுக்குள்ள என்ற பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பாடலில் வரி வருகின்றது பாருங்கள். பாசம் வெக்க, நேசம் வெக்க, தோழன் உண்டு வாழ வெக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல. எமக்கு பிடித்த நட்பை பற்றியும் அழகாக பாடுகின்றார்.
எதிர் தரப்பினர் கூறுகின்றார்கள், வாளி ஏதோ மட்டிற்கு வரி போட மாட்டேன் என்று கூறியதாக. நான் அப்படி கேள்விப்படவில்லையே. வைரமுத்து தான் இப்போ இவ்வாறான வேலைகளை செய்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு முறை கவிஞர் வாளி அவர்கள் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுக்கு என் நண்பேவா முன்பேவா ஒரு அழகான பாடலை எழுதி கொடுத்தார். அதற்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சொன்னார், கவிஞர் அவர்களே, இந்த வரிக்கு மட்டு போட பிழைக்கின்றது, முதல் வரியை மாற்றி தர முடியுமா என்று. உடனே கவிஞர் வாளி அவர்களும் சரி என்று கூறிவிட்டு முன்பேவா என் நண்பேவா என்று பாடல் எழுதி கொடுத்தார். அந்த பாடல் சூப்பர்ஹிட் அடித்து பார்த்தால் பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல். அந்த பாடலில் சில வரிகள் வெறும் பாருங்கள். பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவை கோர் பூவைத்தாய் மட பூவைக்கு பூ வைத்து பூவைக்குள் தீ வைத்தாய். பாருங்கள், தமிழ் பாடலிலே ஒரு பூவை வைத்து எப்படியெல்லாம் கவிஞர் வாலிபர்கள் பூ வைத்திருக்கின்றார். மேலும் பட்டத்து யானையின் பவனி என்ற கவிதை தொகுப்பில் எம் எஸ் விஸ்வநாதனை பற்றி கவிஞர் வாலிபர்கள் புகழ்கின்றார்கள். வணக்கத்துக்குரிய எம் எஸ் விஸ்வநாதன் எல்லோருக்கும் இசையமைப்பாளர், எனக்கோ திசையமைப்பாளர். ஆனால் கவிஞர் வைரமுத்து என்ன பாடுகின்றார்? ஒட்டத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி. அது பிறகு சில வரிகள் வருமே, ஐயோ அது கன்றாவி. நடுவர்களே, உங்களுக்கு வேண்டுமானால் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். வேறு ஏதோ ஒரு பாட்டு பாடுகின்றார். மேலும் ஒரு பாட்டு பாடி இருக்கின்றார், ஐயோ பத்திக்கிச்சு 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 கண்ணே பத்திக்கிச்சு 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 என்ன பத்திக்கிச்சு என்று கூற வருகின்றார். எனக்கு விளங்கவில்லை. இது வைரமொழிகளாம். இங்கு வைரத்தையும் காணவில்லை, முத்தையும் காணவில்லை. நடுவரவர்களே, நீங்கள் பெண்கள் சிரிப்பதை பார்த்திருக்கிறீர்கள் தானே? அவர்கள் கலகல என்று தானே சிரிப்பார்கள், கிரீங் 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 என்று சிரிப்பதில்லை தானே? இவ்வாறு கவிப்பரசு வைரமுத்து கூறுகின்றாரு, டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா, டெலிபோன் கிரீங் கிரீங் தான் அடிக்கின்றது. அப்ப நாங்கள் அப்படி அசிரிக்கின்றோம்? கிடையவே கிடையாது. இதைத்தான் நடுவர்களை சொல்வார்கள், கேட்கிறவன் கேணியா இருந்தா ஏரோப்ளேன் கூட எரும கூட ஏரோப்ளேன் ஓட்டுவான். அவிக்கிறதுக்கு அளவே இல்லையா? அதிலேதான் அவர் பாடினார், டிஜிட்டலில் செருக்கிய குரலா. ஆமா, அங்கேதான் அதற்கு பிறகுதான் டிஜிட்டல் பற்றி அறிவே பலருக்கு வந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் வாலியவர்களும் அறிவியல் பற்றி பாடியிருக்கின்றார் இல்லை என்று இல்லை. மேலும் அது என்ன பேர் வாலி, வாலி என்ன என்ன வாலி இருக்கே என்று ஒரு விமர்சகர் வந்து வாலியை பார்த்து கிண்டல் அடித்தாராம். அதற்கு வாலி சொன்ன பதிலை பாருங்கள், வாலில்லை என்பதனால் வாலியாக கூடாதா, காலில்லை என்பதனால் கடிகாரம் தான் ஓடாதா. இவ்வாறு கவிதை முறையிலே அருமையாக வேறு எவரால் பாடியிருக்க முடியும்? மேலும் ராமன் அவதரித்ததை அவதார புருஷன் என்ற காவியத்திலே வாலிவர்கள் கூறுகின்றார்கள், சர்ப்பத்தில் படுத்தவன் கோசலையில் கற்பத்தில் படுத்தான். மேலும் சீதையின் அசோகவன தவிப்பை கூறுகின்றார், எனம் இனை மீட்க ஐயன் வரலாம், மீட்பின் பின் ஐயம் வரலாம், சிறை நீங்கினாலும் என் கரை நீங்குமா, மாற்றான் வசமிருந்த மனையாளை மென்னவெண்மனம் ஏற்றாலும் ஊர்சனம் ஏற்குமா என்று. இதை பார்த்துவிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களே வாலியவர்களுக்கு காவிய கலைஞர் என்று பெயர் கொடுத்தார். ஆனால் கவிப்பேரரசு வைரமுத்து என்ன செய்தார்? கவிப்பேரரசு என்ற பட்டத்தை தனக்கு தானே சூட்டிக் கொண்டார். அதையும் கலைஞர் கொடுத்ததாகத்தான் சொல்கிறார்கள். இல்லையாம், தன்னுடைய தனக்கு தானே சூட்டிக் கூறுகின்றார்கள். மேலும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆண்டாளை பற்றி விமர்சனம் செய்து உலக வாழ் ஒட்டுமொத்த இந்து மக்களின் வரப்பிற்கும் உள்ளாகினார். இது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. நடவர்களே, நான் சில வரிகளோடு எனது வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நாளை நமதே இந்த நாளும் நமதே, இந்த நாளும் முடிய நாள், இந்த நாள் வாலியின் நாள். எனவே நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என எதிர்பார்த்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் விட்டு சென்றது என் அணி சகோதரர் தொட்டு செல்வார் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அருமை கனிமொழி தன்னுடைய சொற்களால் எங்கள் மனதை நிறைத்தார். அவர் ஒரு நல்ல பேச்சாளராக உயர்வார் என்று அவருடைய வார்த்தைகள் இங்கே கட்டியம் கூறுகின்றன. நல்ல பாடல், நல்ல குரல் வளம், நல்ல ஆளுமை, நல்ல சொற்கள், இப்படியாக அவர் வளர்ந்து வருவது மகாஜன கல்லூரிக்கும் பெருமை, எங்கள் மண்ணிற்கும் பெருமை. இங்கே வாதத்தை எதிர்த்து வாதிடுவதற்காக காத்திருக்கிறார்கள் சுன்னாகம் ஸ்கந்தவிரோதிய கல்லூரி மாணவர்கள். கவிஞர் வைரமுத்துதான் அவர்களுக்கும் சின்ன சின்ன ஆசை கிடைக்காதா என்ன? கவிஞர் வைரமுத்து தான் மக்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு பெற்ற கவிஞர் என்று நிறுவுவது அவர்களுடைய வேலை. சுன்னாகம் ஸ்கந்தவிரோதய கல்லூரியினுடைய மாணவி ஐஸ்வினா சிவநேசன் வைரமுத்துவோடு வருகிறார். என்ன சொல்கிறார் கேட்போம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற சிறப்பு மிக்க தமிழ் எண்ணெயை வணங்கி நடுவர் அவர்களே மற்றும் மென்னணி தோழர்களே, எதிரணி தோழர்களே, டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று வாதாட வந்த தலைப்பு மக்கள் மனதில் அதிக இடம் பிடித்த கவிஞர் வைரமுத்துவே.
கவிதைகளில் தேர்ந்தெடுத்த வைரம், தனி பாடல்களில் மின்னும் முத்து, அவரே எங்கள் வைரமுத்து. முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும், அதேபோல் மக்களை மக்களின் மொழியால் தான் கவர முடியும் என்பதை கவிஞர் வைரமுத்து நன்கு அறிந்துள்ளார். அதனால் தான் எளிமையான மொழி நடையில் கவிதைகளை இயற்றினார். படித்தவர்களும் படிக்காத பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் கவிதைகளை இயற்றினார். ஆனால் வாளியோ எதுகை மோனை அணிகளுடன் கடினமான சொற்பிரயோகங்களுடன் தான் கவிதைகளை இயற்றினார். அதனால் படித்தவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியுமாயிருந்தது. படிக்காத பாமரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் எமது பாடநூலிலே ஏதுகை மோனை அணிகளுடன் பாடல்கள் இடம்பெற்றால் எம்மாலேயே புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் எப்படி படிக்காத பாமரர் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும்? முடியாத நடுவர் அவர்களே. வைரமுத்து ஒரு சபையில் உரையாடுகின்ற போது, தமிழ் கற்றவர்களில் தான் ஒரு சாதாரணவன், என்னை விட்டு விடுங்கள், தமிழ் மொழியில் கல்வி கற்று இந்தியாவின் ஜனாதிபதியாக வந்தவர் அப்துல் கலாம், அவரே சிறந்தவர் என தன்னை தாழ்த்தி தமிழையும் தமிழ் கற்றவர்களையும் உயர்த்தி கூறுகிறார். அது சபை அடக்கத்தை குறிக்கின்றது. மக்கள் மனதில் அதிக இடம் பிடிப்பதற்கும் இது ஒரு காரணமாக அமைகிறது. ஆனால் வாலியோ சபை அடக்கத்தை மீறிவிட்டார். ஏனெனில் பாக்யராஜ் தலைமையில் சென்னையில் ஒரு படப்பிடிப்பு நடக்கிறது. அங்கே பாலியொரு பாடல் எழுதி கொடுக்கிறார். அதை பாக்யராஜ் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே இவர் கேட்கிறார், நான் பக்கத்தில் போய் வருகிறேன் என்று கூறார். பாக்யராஜ் உடனே கேட்கிறார், அண்ணா பக்கத்திலே அங்கே என்று சொல்ல, திருச்சிக்கு போவான். சென்னையிலேருந்து அக்காலத்தில் திருச்சிக்கு போய் வர 7 மணித்தியாலும் செல்லும். அப்போ அவர் அந்த கோப உணர்ச்சியில தான், தான் 7 மணித்தியாலும் அங்கே போய் வந்தாலும் பாக்யராஜ் தன்னை பாட்டை பார்த்து முடியாதுன்ற ஒரு கோப உணர்ச்சியில தான் அவர் சொல்றாரு. அதை அதுதான் மக்கள் மனதில அதிக இடம் பிடிக்கவில்லை கவிஞர் வாலியால். அதை விட கவிஞர் வைரமுத்துவின் கவிகள் எங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு பொழுதில் வீரம் தட்டியது, நம்பிக்கை ஊட்டியது. நம்பிக்கை ஊட்டும் வகையில், விடியாத இரவொன்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, படியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, எல்லாம் நம்மால் முடியுமென நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவரின் கவிதைகள் அமைந்துள்ளது. அதைவிட எங்கள் கண்ணீரை ஏதோ ஒரு பொழுதில் சுண்டி துடைத்திருக்கிறது, எங்களுக்குள்ளே இருக்கும் காதலை தட்டி எழுப்பியிருக்கிறது, எங்களுக்குள் இருந்த விழுமியங்களை சாகாமல் காவாந்து செய்திருக்கிறது, பழந்தமிழ் மேன்மைகளை புதிய தலைமுறைக்கு இளைய தமிழில் அறிமுகம் செய்திருக்கிறது. இதனாலே தான் மக்கள் மனதில் அதிக இடத்தினை பெற்றுக்கொண்டார் வைரமுத்து. ஒரு பாடலாசிரியரை பல ஆண்டுகளுக்கு பின்னர் நினைக்கப்பட வேண்டுமானால் கூறுகள் உண்டு. அதற்கு முதல் கூறாக அந்த நிறுவனம் நினைக்கப்பட வேண்டும். அதற்கடுத்ததாக அந்த பாடல் சத்துள்ளதாக இருக்க வேண்டும். வைரமுத்துவின் சகல பாடல்களும் சத்துள்ளதாகவே அமைந்திருக்கிறது. நிறுவனம் என்று பார்க்கையிலே மக்களின் மனதை நிறுவனம் என்று கூறலாம். அன்றிலிருந்து இன்று வரை வைரமுத்துவை மக்கள் மன நினைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம், மக்கள் மனதில் வைரமுத்து அதிக இடத்தை பெற்றுக்கொண்டார். வாலி சமகாலத்தை நோக்கில் கொள்வதே இல்லை. ஏனெனில் எம்ஜிஆர் தலைமையில் அரசகட்டளை என்னும் படத்திற்கு வாலியை பாடல் எழுத சொன்னார். அப்போதே அவர் ஆண்டவன் கட்டளை முன்னே அரசகட்டளை என்னாகும் என்று கூறினார். அந்த ஒரே ஒரு பல்லவியில் வாலியை எம்ஜிஆர் தூக்கி எறிந்து விட்டார். ஏனெனில் ஆண்டவன் கட்டளை என்னும் படம் அதே சமயத்தில் சிவாஜியால் நடிக்கப்பட்டது. இவர் எம்ஜிஆர் தயாரிப்பில் எடுக்கிற படத்திற்கு ஆண்டவன் கட்டளை முன்னே அரசகட்டளை என்னாகும் என்று எழுதினால், சிவாஜியின் ஆண்டவன் கட்டளைக்கு முன்னே தனது அரசகட்டளை என்ன கொடி வைத்து பேசுவது போல. அண்மையிலே எங்களுடைய வடக்கிலே முதலமைச்சர் சொன்னார், வீட்டிற்கு வெளியே வந்து வாக்களியுங்கள் என்று. அதை போலத்தான் ஆண்டவன் கட்டளைக்கு முன்னே அரசகட்டளை என்ன ஆகும் என்று இவர் எழுதிவிட, ஆண்டவன் கட்டளை சிவாஜி நடித்த படம், எனவே உன்னுடைய படம் தோற்க போகுதப்பா என்று பொடி வைத்து சொல்லிவிட்டார். அதனால் தான் எம்ஜிஆர் தூக்கி எம்ஜிஆர் ஒரே ஒரு பல்லவியில் அவரை தூக்கி எறிந்து விட்டார். ஆனால் பாலி வைரமுத்து அப்படி இல்லை. மேடை ஒன்றில் பேசும் போது சொல்கிறார், தான் மேடையை நேசிப்பது உலகை அறிவதற்காக. ஏனெனில் இன்று இருக்கிற உலகம் நாளை இல்லை, நாளை இருக்கும் உலகம் அடுத்த நாள் இல்லை என்று சொல்லி கூறுகிறார். ஆகவே வைரமுத்து நவீன உலகத்தை நோக்கில் கொண்டு நவீனமயமான கவிதைகள் பல எழுதியுள்ளார். அதனாலே மக்கள் மனதில் அதிக இடம் பிடித்த கவிஞர் வைரமுத்துவே என ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சொற்சமர காலத்திலே மக்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு பெற்ற கவிஞர் யார் என்று இந்த பிள்ளைகள் கண்ணோட்டமிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். வாலியா, வைரமுத்துவா? வாலி என்கிறார்கள் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி அணியினர், வைரமுத்து என்கிறார்கள் சுன்னாகம் ஸ்கந்தவிரோதிய கல்லூரி அணியினர். இது வாலிக்கான நேரம் இல்லை, மகாஜன கல்லூரிக்கான நேரம்.
நிறைவு பேச்சாளர் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை நல்க இருக்கிறார். கொடிவரடி பூந்தென்றல் குலவுகின்ற தென்பொதிகை, மடிவரடி பூத்தவளே மணித்தமிழே என்ற வாலியின் கவிதையால் உங்களுக்கு வணக்கம் கூறி நேரடியாக வாதத்திற்குள் நுழைகின்றேன். எதிரணி தலைவர் கூறினார், வாலியானவன் தனியே ஒரு பாடகன் இசையமைப்பாளர் என்று. ஆனால் அவன் ஒரு நூல் எவ்வளவு நூல்களை எழுதியுள்ளார், எவ்வளவு கவிதைகளை எழுதியுள்ளார், அதெல்லாம் அவர்கள் கவனிக்கவில்லை. மேலும் வைரமுத்து இவற்றிலெல்லாம் சிறந்தவர் என்று கூறினார். அதற்கேதும் ஆதாரங்கள் அவர்களால் காட்ட முடியும் என்றால் காட்டச் சொல்லுங்கள். மேலும் எதுகை மோனை அணியை பயன்படுத்தி பாடல் அமைத்தால் பாமர மக்களுக்கு புரியாதாம். பாமர மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இலகுவான சொற்பிரயோகம் கொண்டு அமைந்ததே எதுகை மோனை அணிகள். எனவே வாலியின் பாடல்கள் மக்கள் மனதில் அனைவரது மனதிலும் இடம் பிடித்துள்ளது. மேலும் நடுவர் ஐயா, நீங்கள் கூறினீர்கள் வைரமுத்துவானவர் சிறந்த கவிதைகள் சிறந்த பாடல்களை கூறியுள்ளார் என்று. ஆனால் அதே வைரமுத்து ஆகாய சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டியவள் என்ற ஒரு பாடல் எழுதினார். ஐயா, நான் தெரியாமல் கேட்கின்றேன், ஆகாய சூரியனை ஒற்றை ஜடையில் கட்ட முடியுமா? இல்லை, அப்படி கட்டினால் தான் அவள் எரிந்து போய்விட மாட்டாளா? மேலும் தொடு தொடு நிலவே என்ற பாடலில், கண்ணே உன்னை என் கண்களில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பேன், மேலும் நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் வீடு செய்வேன். இவ்வளவெல்லாம் இலகுவாக வீடு செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கமே இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது? வைரமுத்து விடமே கொடுத்து விட்டுருக்கலாம் இலகுவாக வீடுகள் செய்ய சொல்லி. எந்தரப்பு வாதத்துக்குள் நுழைகின்றேன். வாலி என்பது இரண்டெழுத்து பேரல்ல, அது இரு நூற்றாண்டுகள் ஒழித்த மக்களின் குரல், மகத்தான குரல், மனதை இருக்கும் காந்த குரல். பாரதியை போல் குழந்தை பாடல்களை பாடியவன் அவற்றில் தனக்கே உரிய முறையில் தத்துவ கருத்துக்களை புகுத்தியுள்ளான். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற பாடலில், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாக வேணும் என சிறு பிள்ளைகளுக்கு சரியான தத்துவ கருத்துக்களை எடுத்து கூறியுள்ளார். மேலும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என தொடங்கும் பாடலில், பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல் வழிகாட்டும் தலைவன் என சிறு பிள்ளைகளுக்கு தாய் தந்தையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி சிறு பிள்ளைகளின் மனதில் கூட தனக்கான ஒரு இடத்தை நிலைநாட்டி கொண்டவர் வாலி. மேலும் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்ற பாடலிலும், வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் என்ற பாடலிலும் பல்வேறு வாழ்க்கை ரீதியான தத்துவ கருத்துக்களை எடுத்து கூறியுள்ளார். மேலும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே என அழகிய தத்துவ கருத்துக்களை தனது பாடலில் புகுத்தியுள்ளார் நடுவர் ஐயா அவர்களே. மேலும் வாளுள்ளவனெல்லாம் வாலியாகலாம், ஆனால் வான்மை மிக்கவனே கவிஞர் மாலியாக முடியும் நடுவர் ஐயா. கண்ணின் மணியே போராட்டமா என தொடங்கும் பாடலில், பல்வேறு பெண்கள் சம்பந்தப்பட்ட தத்துவ கருத்துக்களை புகுத்தி அருமையாக எழுதியுள்ளார். மேலும் எம்ஜிஆரிற்காக எழுதிய, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடல் மூலம் எம்ஜிஆரை அரசியல் சிங்காசனத்தில் ஏறி அமர வைத்த பெருமை வாலியையே சாரும். இப்பாடல் மூலம் எம்ஜிஆர் மனதில் மட்டுமா, உலகில் உள்ள அனைவரது மனத்திலும் தனக்கான ஒரு இடத்தை நிலைநாட்டி கொண்டார். படகோட்டி படத்தில் இடம்பெறும் பாடல்கள் அனைத்தும் மீனவ சமூகத்தை மிகவும் உயர்த்தி கூறுகின்றன. அதில் இடம்பெறும் ஒரு பாடலே, தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் என மீனவ சமூகம் படும் துன்பங்களை எவ்வளவு அழகாக பாடல் வரிகளில் எடுத்து கூறியுள்ள நடுவர் அவர்களே. மேலும் இது மட்டுமல்லாமல் தமிழர் நாகரிகத்தை கூட தனது பாடலில் கூடிய பெருமை அவரையே சாரும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்ற பாடலில், முறையாக வாழ்வோர்க்கு ஏது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் என நாகரிகத்தை கூட தனது பாடல்களில் பூத்தியுள்ளார் வாலி. பாடல்கள் மட்டுமா, கவிதை எழுதுவதிலும் சிறந்தவர் வாலி. மரங்களை பற்றி ஒரு கவிதை எழுதினார், மரங்கள் தமக்குள் முடங்கிக் கொண்டன, இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு பல சிலுவைகளை செய்து விடுகின்றனர், ஆனால் அவர்களால் தம்மை கொண்டு ஒரு இயேசுவை கூட செய்ய முடியவில்லையே,
மேலும் இன்னொரு கவிதை எழுதினார். அதாவது கும்பகோணத்தில் ஏற்பட்ட தீவத்தை இட்டு ஒரு இரங்கல் கவிதை எழுதினார். அக்கவிதையானது, கோவில்கள் அதிகம் கொண்ட ஊராமே குடந்தை, அப்படியானால் இந்த அக்கிரமங்களுக்கு அத்தனை தெய்வமுமா உடந்தை என தனது மன கவலையை மிகவும் அழகியவரில் கவிதையால் கூறியுள்ளார். இவ்வாறு பல்வேறு பாடல்களையும் பல்வேறு கவிதைகளையும் பல்வேறு நூல்களையும் பல்வேறு துறைகளில் தன்னை நிலைநாட்டிக் கொண்டு அன்றும் என்றும் என்றும் மக்கள் மனதில் இடம் பிடித்த வாலியே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். டிலான் கிருஷ்ணனுடைய அழகிய வாதத்தை தொடர்ந்து இதற்கெல்லாம் பதில் சொல்லி வைரமுத்துதான் மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்த கவிஞர் என்று தங்கள் அணி சார்ந்த வாதத்தை முன்வைக்க இருக்கிறார்கள் சுன்னாகம் ஸ்கந்தவருதய கல்லூரி அணியினர். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் இப்பொழுது பேச வருகிறார். ஸ்கந்தவருதய கல்லூரியினுடைய மாணவன் பிரேமதாஸ் தரணிதரன் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். தொன்மொழியாம் இனிய தமிழ் மொழிக்கு தலை சாய்த்து மணிநீதி மரபு காக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களே, என் அணியினரே எதிரணியினரே அனைவருக்கும் டான் தொலைக்காட்சியினரே அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய தலைப்பு மக்கள் மனதினில் அதிக இடம் பிடித்த கவிஞர் வாலியா வைரமுத்துவா என்பதுதான். அந்த வகையில் பார்க்க போனால் இளையோர் இளைஞர் முதியோர் என அனைவரது மனங்களையும் கவரக்கூடிய வகையில் பழமைகளையும் புதுமைகளையும் பாடல்களினில் உட்புகுத்தி முக்கியமாக எளிய மொழிநடையில் படிப்பறிவில்லா பாமரர்கள் கூட விளங்கும் வகையில் நடைமுறை மொழியில் இலகு தமிழில் கவிபாடும் ஆற்றல் வைரமுத்துவுக்கே உள்ளது. முதன் முதலாய் அம்மாவுக்கு என்று இவர் எழுதிய கவிதை அனைத்து அன்னையர் மனதையும் என்றோவென்று விட்டது. சின்ன சின்ன ஆசை இந்த பாடல் கவிஞர் வைரமுத்துவிற்கு பல விருதுகளை அள்ளி குவித்த பாடல். பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பட்டி தொட்டி எல்லாம் மொழிக்கும் இந்த பாடலை கேட்பவர் மனங்களில் எல்லாம் இருப்பவர் வைரமுத்துவே என்பது எவராலும் அசைக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட பாடலை என்றாவது வாலி எழுதியுள்ளாரா? சமகால நடைமுறையை பிரதிபலிப்பவையே கவிகள். அந்த வகையில் இவரது பாடல்களில் ஆங்கில சொற்கள் கூட மிக எளிமையானவையாகவே காணப்படுகின்றன. நடுவர் அவர்களே, உதாரணமாக ஸ்டைல் ஸ்டைலு தான் எனும் பாடலையும், ஊசி போல உடம்பிருந்தா தேவையில்லை பார்மசி எனும் பாடல் வரியினையும் நாங்கள் குறிப்பிடலாம். இளைய தலைமுறையினரை காதல் வானிலே சிறகடிக்க வைக்கும் காதல் பாடல்கள் சங்க பாடல்களையே மிஞ்சியவையாக காணப்படுகின்றன. சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா எனும் இந்த பாடல் காதலித்த நடுத்தர வயதினரை மீண்டும் இளமையை திரும்பி பார்க்க வைக்கும் பாடலாக அமைந்துள்ளது. தமிழர் வீரத்தை தட்டி எழுப்பும் முகமாக கலிங்கத்து பெரணி தமிழாற்றுப்படை போன்றவற்றுக்கு கூட கவிபாடியுள்ளார் கவிப்பேரரசு. மற்றும் மனிதரை நம்பிக்கை ஊட்டும் முகமாக சிறி நம்பிக்கை ஒன்றி நட, ஆனால் மனித அவசரப்படாது, மண்ணின் பொறுமைதான் மலை, கரியின் பொறுமைதான் வைரம், தாயின் பொறுமைதான் நீ. இந்த வரிகளின் மூலம் கவிஞர் வைரமுத்துவின் மனநிலையை உணர்வதை விட இவ்வரிகளை வாசிப்போர் மரங்களில் வைரமுத்து உள்ளார் என்பதே உண்மை. நான் அப்போது இங்கே இருக்கும்போது எதிரணியினர் சொன்னார், 15 நிமிடங்களில் வாலி பாட்டு பாடுவதாக. 15 நிமிடங்களில் நாம் என்ன இங்கு கவிஞர்களின் சிறப்பையாக கதைக்கு வந்துள்ளோம். மக்கள் மனதில் யார் இடம் பிடித்துள்ளது என்றுதான் கதைக்கு வந்துள்ளோம். அப்படி வாலி 15 நிமிடங்களில் பாடலை பாடி இருக்கட்டும். எங்கள் வைரமுத்து இது ஒரு பொன் மாலை பொழுது எனும் பாடல் ஆர்மோனியப்பட்டியை அவர் வாசித்து விட்டு இந்த மட்டில் தான் எங்களுக்கு பாட்டு வேண்டும் என்று ஆர்மோனியப்பட்டியில் இருந்த ஸ்வர ஓட்டைகளை மூடும் போதே பாட்டை நான் சொல்லவா இல்லை பாடவா என்று கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீர்கள் எதிரணியினரே? மரங்களை அவ்வை முதல் நின்று வரை கவிஞர்கள் மட்டமான மனிதருக்கெல்லாம் ஒப்பிக்கிறார்கள். இந்த காலத்திலே கவிஞர் வைரமுத்து மரங்களை பாடுவேன் என்ற கவிதையில் மரம் ஓர் சிருஷ்டியின் ஓர் சித்திரம், மரம் பூமியின் ஆச்சரிய குறி என்று கூறுகிறார். மரங்களை சொல்லுவார், மறந்தான் மனிதனிதை மறந்தான் என்று பாடுவார்.
இம்மரங்களுக்கு மட்டும் உணர்வு ஆறாம் அறிவு இருக்குமேன். மக்களைப் போலவே மரங்களின் மனதிலும் இருப்பவர் வைரமுத்துத்தான். நான் இங்கே நிற்கும் போது எதிரணி சகோதரன் காட்டுகிறார் இப்படி இப்படி என்று. நான் நினைக்கிறேன், காட்டுக்குயிலும் மனசுக்குள் இருக்கும் காட்டுக்குயில் முட்டை போட்டு விட்டதா? பாலியம் சிறந்த கவிஞர் தான், ஆனால் அவர் கவிகளை புனைவதை விட காவியங்கள் புனைவதிலேயே அதிக அக்கறை காட்டியுள்ளார். இதனால் தான் அவருக்கு காவிய கவிஞர் என்ற பெயர். நீங்களே சொல்லியிருந்தீர்கள் அதை. ஆனால் வைரமுத்து அப்படி அல்ல. இவர் ஒரு மேடையிலே சொல்கிறார், திரைப்பாடல்களை நான் பாமரர்களுடைய கவியாக நீயே பாடுவதாக கூறியுள்ளார். இதற்கென்ன அர்த்தம் நீங்கள் சொல்ல போறீர்கள் சொல்லுங்கள். ஆகவே படிப்பறிவில்லாத பாமரர் முதல் படிப்பறிவுள்ள பண்டிதர் வரை இன்று வரை மக்கள் மனதில் அதிக இடம் பிடித்துள்ளது வைரமுத்துவே 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 என அழுத்தி கூறுகின்றேன். சற்று ஆக்ரோஷமாக வைரமுத்துவே 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 என்று அழுத்தி கூறி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார் தரணிதரன். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பெற்ற கவிஞர் யார்? வாலி என்கிறார்கள் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி அணியினர். வைரமுத்துவே என்கிறார்கள் சுன்னாகம் ஸ்கந்தவிருதிய கல்லூரி அணியினர். முதலில் ஆரம்பித்தவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள் என்கிற மரபிற்கு இணங்க இரண்டாவதாக பேச ஆரம்பித்த சாருஜன் வைரமுத்துவிற்காக தொகுப்புரை ஆற்றுகிறார். பேசுங்கள் சாருஜன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் நேரடியாக என்னுடைய வாதத்துக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய வாதத்தின் பொழுது சிறப்பான முறையில் எங்களுடைய அணியினர் வாதத்தை மேற்கொண்டிருந்தனர். இந்த வாதத்தின் பொழுது வைரமுத்தினுடைய எளிமையான மொழிநடைகளும் அவருடைய கவிமுறைகளும் மக்கள் மனதில் பிரபல்யம் அடைவதற்கான காரணங்களாக அமைந்தமையை குறிப்பிட்டிருந்தோம். கவிஞர் வாலியினுடைய மொழிநடைகள் ஆசான மகராதியும் இன்றி நுழைய முடியாத இரும்பு கோட்டையாக திகழ்ந்தது என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம். இதனால் பாமரர் படித்தவர் பாமரர் என்கின்ற பாகுபாட்டு நிலையை அவருடைய கவி உணர்த்தி நிற்கின்றது என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம். கவிஞர் வைரமுத்தினுடைய வைரமான வரிகளை தெளிவுபடுத்தி கூறியிருந்தோம். அது மட்டுமின்றி அவரால் எழுதப்பட்ட பாடல்கள் சிறுகதைகள் போன்றவற்றையும் சுட்டி காட்டியிருந்தோம். 22 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட அவரது கள்ளிக்காட்டு இதிகாசம் என்கின்ற நூல் மொழிகளையும் தாண்டி மக்களின் மனதில் இடம் பிடிக்கின்றது என்பதற்கு சான்றாக விளங்குகின்றது என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம். மற்றும் எதிர்த்தரப்பினர் குறிப்பிட்டிருந்தனர், பல்வேறு பாடல்களை தவறாக குறிப்பிட்டிருந்தனர். உண்மைதான், ஆனால் பாடலின் கருத்து முக்கியமல்ல, மக்கள் மனதில் அந்த பாடல் செலுத்துகின்ற பிரபல்யம் தான் முக்கியம். ஆகவே நவீனத்துவம் அறிந்து மக்கள் மனதில் பெரிதும் இடம் பிடித்த கவிஞர் வைரமுத்துவே என்று ஆணித்தனமாக கூறிய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தொகுப்புரையோடு மகாஜன கல்லூரி மாணவி மகிழினி. மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எதிரணி சகோதரர் கூறியிருந்தார், வாலி அவர்கள் காவியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி இருந்தாராம். இன்று எமக்கு தரப்பட்ட தலைப்பானது மக்கள் மனதில் யார் இடம் பிடித்தார்கள் என்று. அவர் காவியம் எழுதினால் என்ன, பாடல் புனைந்தால் அவர்களுக்கு என்ன? இந்த வகையில் கவிஞர் வாலி மக்களிடையே 6 தலைமுறையாக இடம் பிடித்துள்ளார். எல்லோர் மத்தியிலும் அவருக்கென்று ஒரு தனி சிறப்பு காணப்படுகின்றது. வாலி அவர்கள் இறக்கும் வரை யாருடனும் பகைத்ததே இல்லை. ஆனால் வைரமுத்து அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் முரண்பட்டு கொண்டே வருகிறார். இவரது பாடல்களில் ஆழமான தத்துவ ஆன்மீக கருத்துக்கள் வெளிப்படுகின்றன என்பதை நாம் முன்னரே கூறியிருந்தோம். மெய்ஞான அறிவியல் ரீதியான கருத்துக்களையும் இவர் மக்களுக்கு அளித்துள்ளார். கவிஞர் வாலியின் கவிதைகளில் எதுகை மோனை போன்ற அணிகள் சிறப்பாக கையாளப்பட்டு மென்போக்கிலேதான் அமைந்திருந்தன. ஆழமான கருத்துக்களால் மக்களை கவர்ந்தவர் வாலி. ஆனால் வைரமுத்துவோ வார்த்தை பந்தல்களால் மட்டுமே மக்களை கவர்ந்திருந்தார். ஆகவே இதனால் தான் 31 ஆண்டில் பிறந்த வாலி அவர்களை பற்றி இன்றும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்த கவிஞர் வாலிதான் என்பதை நான் அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அன்பிற்கினியவர்களே, மக்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு பெற்ற கவிஞர் யார் என்கிற கேள்விக்கு வாலியா வைரமுத்துவா என்கிற விடைகை வைத்து இந்த இளம் சிறார்கள் மிகச்சிறப்பாக தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். வாலி சிறந்தவர் வைரமுத்து சிறந்தவர் என்று கூறுவதற்கு நாங்கள் யார் என்கிற ஒரு கேள்வி கூட இங்கே எழுகிறது. இருந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய புல அறிவின் பிரகாரமும் அவர்கள் தந்திருக்கிற பாடல்களை ரசனை ரீதியாக நாங்கள் எப்படி கண்ணோட்டமிடுகிறோம் என்பதன் வாயிலாகவும் இதற்கு விடை காண்பதற்கு முயல்கிறோம். இங்கே இவர்கள்
பார்வை எவ்வாறு அமைந்தது என்பதற்கு அமைவாக தீர்ப்பு சொல்வதென்றால், இரண்டு அணியினுமே கருத்து சரிவு மிக்க வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தர்க்கவாதம் சார்ந்து வெட்டி பேசுவது என்று சொல்வோமே, அப்படி தர்க்கவாதம் சார்ந்து இங்கே மகாஜன கல்லூரி அணியினர் வைரமுத்து சார்ந்த பல பக்கங்களை தர்க்கித்து வாலியை கொஞ்சம் தூக்கி நிமிர்த்தி இருக்கிறார்கள் என்று நடுவர் கருதுவதனால், இந்த போட்டியிலே வாலி என்று பேசிய மகாஜன கல்லூரி அணியினர் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி இப்பொழுது நாங்கள் பரிசளிப்பு நிகழ்விற்குள்ளே நுழைவோம். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய நிறைவம்சமாக பரிசளிப்பு நிகழ்விற்குள்ளே நுழைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு நல்கி இந்த பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக ஊக்குவிப்பு பரிசுகளை வழங்கி வருகிறார் கல்வி காருண்யன் கலாநிதி இஎஸ்பி நாகரத்தினம் ஐயா அவர்கள். இன்று அவருடைய பெயரை சொல்கிற பொழுது கலாநிதி என்கிற ஒரு அடைமொழியையும் சேர்த்து மகிழ்வோடு கூறுகிறேன். அண்மையில் தான் கொழும்பிலே அவருக்கு பூகோள அமைதிக்கான பல்கலைக்கழகம் குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி என்கிற அமைப்பின் ஊடாக அவருக்கு கௌரவ கலாநிதி பட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் விரிவுரையாளர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் அந்த விருதை அவருக்கு வழங்கியிருந்தார். ஊடகங்களிலே அந்த படங்களை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கல்வி காருண்யன் அவர்களுக்கு கலாநிதி விருது பெற்றமைக்காக எமது நல்வாழ்த்துக்களை நவென்று, தொடர்ந்தும் அவர் இந்த கல்வி சார்ந்த துறையிலே தன்னுடைய அர்ப்பணிப்பான சேவையை நல்க வேண்டும் என்று மகிழ்வுற வாழ்த்தி, இந்த சொற்றமர் களம் குறித்தும் தன்னுடைய பயணம் குறித்தும் சில வார்த்தைகள் நல்க வேண்டும் என்று கல்வி காருண்யன் கலாநிதி இஎஸ்பி நாகரத்தினம் ஐயா அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். டான்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி இருக்கும் தனது லலிசன்சர் அவர்களே, கல்லூரியின் பேச்சாளராக வந்திருக்கும் கல்லூரி மாணவர் மாணவிகளே, இரவு நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நானும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவையின் பேச்சு திறமைகளை இந்த டான் டிவியூடாக எனது மாணவர் செல்வங்கள் தாங்கள் ஒரு பேச்சாளராக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த டான் டிவி வடமாநிலத்தில் ஒரு ஊடகமாக இருந்து இந்த பிள்ளைகளின் பேச்சு வல்லமை, அதாவது இந்த நிகழ்வில் கலந்து எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும், பிந்தளக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும், பேர்பூத்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த டான்டிவி ஊடாக தங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை டான்டிவி குடும்பத்தினர் முயற்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவையின் இந்த நிகழ்வு வரவேற்கத்தக்க விஷயம். இன்னும் பல பிள்ளைகள் இதில் தங்களோட பேச்சு திறமைகளை வந்து உலகத்தில் எங்கட மக்கள் எல்லா நாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டான்டிவி ஊடாக இந்த மாணவ செல்லங்களை எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து வருகிறோமோ அந்தந்த பள்ளிக்கூட பழைய மாணவர்கள் வெளியில் இருந்து எங்கள் பள்ளிக்கூடத்திலும் இப்படி மாணவர்கள் பேசக்கூடிய திறமையில் இன்றும் இருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு டான்டிவி குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சியை கொண்டு சேர்க்கிறார்கள். ஆன முறையில் மாணவர்கள் எல்லோரும், அதாவது எல்லா பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களுக்கு என்ன இன்னத்தை பற்றியான வாய்ப்பை தாங்கள் வெளிப்படுத்தலாமோ அதை நேர்மூலம் இந்த டான்டிவி ஊடாக வெளிப்படுத்தினால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் இந்த எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வருங்காலத்தில் எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை ஆளுகிற சக்தி அவையற்றத்தான் இருக்கின்றது. அவர்கள் ஒரு திறம்பட நல்ல மனிதராக பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்தி தெரிவித்து நன்றி கூறுகிறேன், விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய சொற்சமர் களத்திலே தெளிப்பளை மகாஜன கல்லூரி, சுன்னாகம் ஸ்கந்த விரோதிய கல்லூரி இரண்டு அணிகளும் சமதையாக தங்களுடைய திறனை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த நிலையில் இருவருக்குமான ஊக்குவிப்பு பரிசு, நான் அடிக்கடி சொல்வதைப் போல அது கூட வாலியினுடைய வரிகள் தான், ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான். ஊக்கு என்பது ஊசியை குறிக்கும். ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்று அவர் எழுதியிருந்தார். அப்படியான ஒரு பணியை தான் கல்வி காருண்யன் கலாநிதி இஎஸ்பி ஐயா அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இப்பொழுது இரண்டு அணியினருக்கு, முதலில் சுன்னாகம் ஸ்கந்தபுரோதய கல்லூரியினர் தங்களுக்கான ஊக்குவிப்பு பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள்.
நல்லது நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற கல்வி காரோணியனையா, அதே போல பாடசாலைகளுடைய பொறுப்பாசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எல்லோருடனும் மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவுகிற டான் தொலைக்காட்சியினுடைய மனிதவள முகாமியாளர் திரு செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பில் உதவுகிற திரு விபீஷன் குழுவினர் அனைவரோடும் மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.